அனைவருக்கும் வணக்கம் உங்களை சட்டம் சொல்வது என்ன என்ற இந்த நிகழ்ச்சியிலே மீண்டும் ஒரு முறை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் பொதுவான சிவில் சட்டம் என்ற அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் இந்தியா முழுக்க அந்த பொதுவான சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்றது வந்து பாஜகவுடைய ஒரு நீண்ட நாள் கனவு அதற்காக தொடர்ந்து பல விஷயங்களை வந்து செய்து வருகிறார்கள் இந்த தேர்தலில் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வருவோம் என்று அந்த ஒரு வாக்குறுதியை வந்து கொடுத்திருந்தார்கள் கடந்த பத்து வருடங்களில் அவர்களால் வந்து அதை கொண்டு வர முடியவில்லை இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட்னால் என்ன அப்படின்னா எல்லா மதத்தினருக்கும் பொதுவான ஒரு விஷயம் அதாவது அவர்களுடைய சொந்த விஷயங்கள் பர்சனலான விஷயங்கள் அதாவது திருமணம் அடாப்ஷன் டைவர்ஸு அவர்களுடைய சொத்துக்கள் வந்து எப்படி பிரிந்து செல்ல வேண்டும் யாருக்கு போனோம் இறப்பிற்கு பிறகு டெஸ்டாமெண்ட்ரி கெப்பாசிட்டி இதை பற்றியெல்லாம் அவர்களுடைய பர்சனல் விஷயங்களை கைட் பண்ணக்கூடிய அந்த இது வந்து இப்போ என்னென்னா இந்தியாவை பொறுத்தவரை தமிழ் இந்துக்களுக்கு ஒரு வகையான சட்டமும் கிறிஸ்துவர்களுக்கு ஒரு வகையான சட்டமும் முஸ்லீம்களுக்கு ஒரு வகையான சட்டமும் அவங்களுடைய பர்சனல் லாஸ் அவங்களுடைய அந்த ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் மத நம்பிக்கையின் அடிப்படையில் எப்படி அதை செய்ய வேண்டுமோ இப்போது முக்கியமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இஸ்லாமியர்களாக இருக்காங்க அப்படின்னா பாலிகாமியை வந்து ஒத்துக்கிறாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை வந்து செய்து கொள்ளலாம் மனைவிகளை வைத்துக்கொள்ளலாம் அது வந்து அந்த இஸ்லாம் மதத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இது வந்து எல்லாேருக்கும் எதிராக இருக்கிறது நம்முடைய பர்சனல் மொராலிட்டிக்கு வந்து எதிராக இருக்கிறது காமன் மொராலிட்டிக்கு அதனால் இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சாரருடைய குற்றச்சாட்டு இன்னொரு சரார் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் இருக்கவங்க இது எங்களுடைய மத நம்பிக்கை ஆனால் இப்போ வளர்ந்து வர நாகரீக உலகில் யார் இருக்கா அந்த மாதிரி இது போல் வந்து இருதார மனங்கள் வந்து இந்துக்கள் மதியில் ஜாஸ்தியாக இருக்குது இஸ்லாமியர்கள் மதியில் குறைவாக இருக்கிறது அப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க இது போன்ற பல கேள்விகள் வந்து தொடர்ந்து எழுந்து கொண்டே வருகிறது இந்த இடையில் இது இப்படிப்பட்ட இந்த டிபேட் எல்லாம் போயிட்டுருக்கக்கூடிய இந்த சமயத்தில் உத்தரகாந்த் அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திடுக்கிடும் வகையில் திடீர்னு நாங்கள் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து உத்தரகாண்டில் வந்து அமல்படுத்த போகிறோம் இந்த மாநிலத்திற்கு மட்டுமான அந்த சட்டத்தை அமல்படுத்த போகிறோம் என்று சொல்லி ஒரு டிராஃப்டை வந்து அவங்களுடைய சட்டசபையில் வந்து தாக்கல் செய்திருக்கிறார்கள் இது வந்து பலருடைய புருவத்தையும் உயர்த்தி இருக்கிறது இதில் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஆவலோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் பயத்தோடும் பேசி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் உங்களுடைய படுக்கை அறையிலே எட்டி பார்க்கிறதா என்ற அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா இன் ரிலேஷன்ஷிப்ஸ் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து இருந்தால் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் அதை அப்படின்றாங்க நான் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கல்யாணமே பண்ணிப்பேனே நான் எதுக்கு போய் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற அந்த கேள்வி எழுகிறது லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இப்பொழுது இளம் தலைமுறையினரிடையே ஒரு பழக்கம் அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் ஆகாமல் திருமண பந்தத்திற்குள்ளே இறங்காமலேயே தனியாக ஒன்றாக ஒரே வீட்டில் இருந்து வருகிறார்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இதை வந்து தொடர்ந்து இருக்குது இது வந்து நம்ம சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இது வந்து தொடர்ந்து பரவலாக இளம் தலைமுறையினர் வந்து அதை வந்து கடைபிடித்து வருகிறார்கள் அதனால் என்ன பண்ணோன்னா நம்மளுடைய சட்டத்தில் டிவி ஆக்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் வந்து இப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு சட்ட பாதுகாப்பு வேண்டும் அதாவது இப்போ யாராவது வந்து ஒரு ஃபிசிக்கல் டார்ச்சரோ மென்டல் அப்யூஸோ இல்லை வந்து ஒரு அன்டியூ அட்வான்டேஜோ எடுத்துக்கிறாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த லிவ்இன் ரிலேஷன்ஷிப்புக்கும் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க வேறு எந்த சட்டமும் வந்து இந்த லிவின் ரிலேஷன்ஷிப்க்குள்ளே அதாவது நம்முடைய அந்த நான் இல்லையா பர்சனல் லாஸ் வேறு எதுவுமே வந்து இந்த லிவ்இன் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே இணைந்து இருக்கக்கூடிய அந்த உறவில் வந்து வராது ஆனால் இப்போ முதல் முறையாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த லிவ்இன் ரிலேஷன்ஷிப்ஸை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு மாதத்துக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணணுமா ஒரு மாதத்துக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணலன்னா மூன்று மாத காலம் சிறை தண்டனை கொடுக்கப்படும் என்று ஒரு அந்த சட்ட ஷரத்து சொல்கிறது இது வந்து எல்லா இளைஞர்களிடையே ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எதற்காக வந்து அந்த லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க திருமண பந்தத்திற்குள்ளே வேண்டாம் திருமண பந்தம்னா இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் அது வந்து ஒரு ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை கொண்டு வருது அதனால் வந்து அது வேண்டாம் அப்படின்ற ஒரு நோக்கில் வந்து இந்த இணைந்து வாழக்கூடிய அந்த முறை இருந்து வருகிறது இப்பொழுது அதை ரெஜிஸ்டர் பண்ணுன்னா நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கல்யாணமே பண்ணி போயிடுவேண்ணே மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் என் இன் ரிலேஷன்ஷிப் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸோ அந்த இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்டுக்கே வந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே இந்த சட்ட மசோதா இருக்கிறது இது ஒரு ஒரே ஒரு ஒரு இது மட்டும் இப்படி இது இந்த சட்ட மசோதாவில் பல விஷயங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் இப்போ பொதுவாக விவாதத்தில் இப்போ எல்லாருமே விவாதித்து கொண்டிருப்பது என்ன அப்படின்னா இந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் என்னென்ன விஷயங்கள் இப்படியெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்தியா முழுக்க இப்படி ஒரு சட்டம் வந்தால் என்ன ஆகும் அதனால தான் எல்லாம் சொல்கிறாங்க உங்கள் படுக்கை அறைக்குள்ளே எட்டி பார்க்க இந்த அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதற்கு அனுமதி கொடுக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இது செல்கிறது என்று நன்றி வணக்கம்